வணக்கம். இது உங்கள் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு நினைவிடம் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபம் ₹150.70 லட்சம் மதிப்பீட்டில் 220 சதுர மீட்டர் பரப்பளவில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் புல்வெளிகளுடன் அமைக்கப்பட்டு கி ராஜநாராயணன் அவர்களின் 6 அடி உயர வெண்கலச் சிலை கம்பீர. திருநெல்வேலி அருகே குப்பையில் கொட்டப்படும் தக்காளி வெண்டைக்காய் கிலோ ₹5 கூட விலை கிடைக்காததால் விவசாயிகள் விரக்தி. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியை விமர்சிக்க தகுதி வேண்டும். கோவையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்த விடியா திமுக ஆட்சியிலே ஒரு சவரன் தங்கத்தின் விலை 40,000 ரூபாயாக உயர்வு. ஒரே நாளில் 440 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆறாம் வகுப்பு கணித புத்தகத்தில் ரம்மி விளையாட்டு. முழுக்கள் பாடத்தை விளக்க சீட்டாட்டத்தை உதாரணமாக கூறுவதால் சர்ச்சை. சென்னை நந்தனம் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் மீது வழக்கு. முதலாம் ஆண்டு மாணவிக்கு ஆபாசமாக பேசி தொந்தரவு கொடுத்ததாக புகார். கடலூர் அருகே ஆலப்பாக்கத்தில் சாலையின் நடுவே சுரங்கப்பாதை அமைக்க கோரி மறியல். சிதம்பரம் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. அமெரிக்காவுடனான போர் ஒத்திகையில் தலையிட வேறு நாடுகளுக்கு உரிமை இல்லை. சீனா ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் இந்தியா பதிலடி. மகாதீபத்தின் போது திருவண்ணாமலையில் முதலில் வரக்கூடிய 2,500 பேருக்கு அனுமதி. மலையேறும் பக்தர்களுக்கான கட்டுப்பாடுகளை விதித்தார் மாவட்ட ஆட்சியர். திருவண்ணாமலையில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். குஜராத் முதற்கட்ட தேர்தலில் 63% வாக்குகள். 2017 ஆம் ஆண்டு விட 4 விழுக்காடு குறைவு. நவம்பர் மாதத்தில் 146,000 கோடி ரூபாய் GST வசூல். அக்டோபருடன் ஒப்பிடும்போது 4 விழுக்காடு குறைவு.